புருஷாலோ ஸ்திரீகளோ அவாவா பண்ண வேணுங்கிறத பண்ணினா ரெண்டு பேருக்கும் சௌரியம் வரும். அதுதான் நம்மளுடைய சிருஷ்டியில் கொடுத்துருக்கிற விஷயம். ஒரு விசித்திரமான வித்தியாசமான விசேஷமான ஒரு பரம்பரை இது. அந்த குடும்ப வியவஸ்தை, குடும்பங்கிற ஏற்பாடு தொய்வு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் நல்ல விதத்தில் தொடரணும். அந்த புண்ணியம் எல்லாருக்கும் கிடச்சிட்டுருக்கணும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் அங்கங்கே ஒவ்வொரு கிராமத்தையும் நிர்மாணம் பண்ணி இந்த கோத்திரக்காரா இந்த வேலைக்காரெல்லாம் இந்த ஊர் அப்படிலாம் கூட பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். அது ஒரு ரிசர்ச்செல்லாம் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்கள் தஞ்சாவூர் ஜில்லாவில் இது மாதிரி பல கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோத்திரக்காரா இந்த ஊரில் அதிகம், இந்த வேலைக்காரா இந்த ஊரில் அதிகம். இப்போ நம்ம டவுன் பிளானிங் விதம் வேறு. அந்த காலத்தில் எப்படி கோத்திரம் பார்த்து உட்காந்து வச்சாலும் தெரியல. அப்படிலாம் அது கேட்கும் போது தான் தெரிகிறது இந்த கோத்திரம் நீங்கன்னா இந்த ஊருக்காரோட பார்த்தா அப்படிலாம். அந்த கோத்திரங்கிறது ரொம்ப பெரிய லிங்க். அது கோத்திரங்கிறது மனுஷால ஒருத்தர் ஒருத்தர் ஒரு 10 தலைமுறை 15 தலைமுறையெல்லாம் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அது ஒரு பெரிய சம்பந்தம். அது கோத்திரங்கிறது அது ஸ்டெபிலிட்டி இருந்திருக்கு. ஒரே இடத்துல 100-200 வருஷங்கள் பக்கத்து பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே பக்கத்துலேயே இருந்து விவசாயம் பண்ணி சுவாமி பூஜை பண்ணி உத்தரவுத்தர் ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தபோது சேவிங்ஸும் இருந்தது, சர்வீஸும் இருந்தது, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருந்தது. இப்படி எல்லாம் சேர்ந்து வளர்ந்தது. சில விஷயத்தில் நெருக்கங்கிறது வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். டென்சிட்டிங்கிறது பக்கத்தில் இருக்கிறது வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு நதிக்கரையில் ஒரு 100 கிலோமீட்டர் தாமிரபரணியிலையோ காவேரியிலையோ பாலாறுலேயோ ஒரு ஆத்தங்கரையில் ஒரு 100 கிலோமீட்டரில் பக்கத்து பக்கத்தில் உற்சவங்கள் நடத்துறது, பஜனை மார்க்கம், சங்கீதம், இயற்கை இன்றைக்கி சொல்கிறாள் க்ரீனரின்னு சொல்கிற அந்த மாதிரி இந்த குளோபல் வார்மிங்லாம் இன்றைக்கி கவனிக்கணுங்கிற அது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ஒரு பிரதேசத்தை கவனித்து லௌகீகமான சௌக்கியம், வைதிகமான அபிவிருத்தி, அதனால் பல விஷயங்களும் சேர்ந்து வளர்ந்தது. சாஸ்திரங்கள் வளர்ந்தது, சங்கீதம் வளர்ந்தது, விஞ்ஞானமும் வளர்ந்தது. இப்படிலாம் ஜனங்களுடைய மனசும் சூழ்நிலையும் மாறும்போது அது துர்பலமாயிடுது. அதனால் மறுபடியும் ஜனங்களை ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பிரதேசத்தில் ஒன்று சேர்த்ததை இன்றைக்கி வந்து ஆகாசத்து மூலமாக ஒன்று சேர்க்குறோம். அதாவது சப்தங்கள் மூலமாகவும் படங்கள் மூலமாகவும் ஒன்று சேர்க்குறோம். அந்த காலத்தில் நேருக்கு நேரே ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு பெரிய சமூகம் இருந்தது. பக்கத்து பக்கத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் 2-2 குடும்பம் அப்படி இருக்கும். அப்புறமா ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு பெரிய ஒரு 10,000 குடும்பம் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் ஆற்காடோ, காவேரி, கிருஷ்ணாப்பள்ளி, திருநெல்வேலி, பாலக்காடு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சௌரியங்கள். சாஸ்திரியமான அனுஷ்டானங்களும் நடக்கும். இப்போ கோவில் பெரிய கோவில்கள்னா 2-3 கோத்திரக்காராக பூஜைக்கு இருப்பேன். ஒருத்தர் லீவ் போட்டாலும் பூஜை நிற்காது, உள்ளொரு கோத்திரக்காராக பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு லௌகீகமும் ஒத்துழைச்சது, வைதிகமும் ஒத்துழைச்சது, ஜனங்களுடைய மனசும் அதில் ஈடுபட்டது. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை.